இங்க பாருங்க இவ்வளவு பெரிய வஞ்சிரம் மீன். இன்றைக்கி நாம் செங்கல்பட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க திருச்சி சித்ராமஸுக்கு தான் நம்ம வந்துருக்கோம். இங்கே இது கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் இங்கே பற்றி பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு இந்தியன் பேங்க்குக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இங்கே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நாம் இங்கே போகிறதுக்கு முக்கியமான காரணம் 150 ரூபீஸுக்கு அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை அங்கே போக வச்சதுக்கான முக்கியமான காரணம். ஸோ ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸை பற்றி பேசியே ஆகணும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ், அப்படியே பார்க்க பக்கா ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங். ஸோ அழகாக உட்காந்து நம்ம வந்து டைனிங் பண்ணி அழகாக சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட் போக பக்காவான டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 12:30 ஈவினிங் 5:00 வரைக்கும் தான் ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நாங்கள் எல்கே சொல்கிறோம் சேனல் செங்கை வாசிகளால். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா திருச்சி சேதுராம் மெஸ் வந்துருக்கோம் நாம. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் மீல்ஸ் வந்து அன்லிமிட்டட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸை கேட்டு நம்ம சும்மா இருப்போமா, உடனே நம்ம வந்து கிளம்பி வந்தாச்சு நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே நாக் அவுட் பண்ணிருக்கோம். இங்கே வந்து ப்ரைஸும் வந்து ரீசனபுளாக இருக்குது. ஜஸ்ட் 150க்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு அன்லிமிட்டட் கொடுக்குறது ரொம்பவே பெரிய விஷயம். அண்ட் எல்லா மீல்ஸுமே எப்படி இருக்க போகுது அண்ட் டேஸ்ட் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு உங்களை டிஸ்பிளே பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. நான்வெஜ் மீல்ஸ் தவிர அதை தாண்டி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாம் ஆர்டர் பண்ண 150 ரூபீஸ்க்கான அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ் வந்து நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு. ஸோ இதை தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை தாண்டி இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய மசாலாஸ் ஆகட்டும், இன்க்ரீடியன்ஸ் ஆகட்டும், எல்லாமே இவங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன். ஸோ இவங்க வந்து தனியாக ஃபார்ம் வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருட்களை வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிஷஸுமே அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நோ அஜினோமோட்டோஸ். நான்வெஜ் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வஞ்சிர மீன் மட்டும் வராது, நான் தனியாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய வஞ்சிர மீன் ஃபுல்லாக அழகாக நமக்காக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப காரமாக இருந்தால் தனியாகவும் தெரியல, ஃபிஷ்ஷுக்கும் அந்த மசாலாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தொக்கு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட்டு அண்ட் இங்கே வந்து பொரியல் வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக வந்து இட்லி சம்பல் அப்படின்ற இந்த டிஷ்ஷு தான் இந்த ஹோட்டலே ஃபேமஸானது. ஸோ இங்கே அது இருக்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி இருக்குது. அண்ட் ப்ளஸ் இந்த காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நார்மல் வாட்டர் தான் கொடுப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பிராண்டட் வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க இந்த காம்போ ஆஃபரில். இந்த காம்போவில் வராது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மீன் மட்டும் வராது, வந்து தனியாக தான் ஆர்டர் பண்ணிட்டுறாங்க. ஸோ மற்றது எல்லாமே இந்த காம்போ டிஷ் அண்ட் அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து லைனாக நம்ம ஒன்றுனா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். ஸோ இதை பாருங்கள். இந்த மீன் குழம்பே பார்த்தீங்க அப்படின்னா தனி டேஸ்ட்டில் இருக்குது. நான் எங்கேயுமே இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து சாப்பிட்டதே இல்லை. இந்த வீடியோக்காக சொல்லலை, நிஜமாகவே இந்த மீன் குழம்போட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த வஞ்சிர மீன் வறுவலோட சேர்த்து சாப்பிடணும் இருக்குது, டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக தூக்கி கொடுக்குது. சான்ஸே இல்லை இந்த நெத்திலி சம்பல். இது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, வேறு வேறு மாதிரி டேஸ்ட்டு. சான்ஸே இல்லை, மஸ்ட் ட்ரை. ஸோ அடுத்தது நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மட்டன் தொக்கு. மட்டன் தொக்கு நம்ம ரைஸ் ப்ளஸ் வந்து ஃபிஷ் ஃப்ரை கூட சாப்பிடும்போது இன்னும் அல்டிமேட் டு தி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். ஸோ நம்ம கேட்க கேட்க அவங்க வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இறால் தொக்கு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது இறால் தொக்கு வச்சுருக்காங்க. சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா
தனி தனி ஸ்பெஷல் டேஸ்ட்ல இருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி சாப்பிட்டோம், நாட்டுக்கோழி கிரேவி சாப்பிட்டோம், இறா புக்கு சாப்பிட்டோம், இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. ஸோ பண்ணிக்கிற மாதிரி டேஸ்ட் வந்து சொல்லிடுறாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட் வேற லெவல் தான் இருக்குது. ஸோ நிறைய புக்ஸ்லாம் நிறைய இருக்குது, எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் சிக்னேச்சர் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நெத்திலி சாம்பல் இருக்குது, இது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது காடை, காடை கிரேவி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து காடை சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட், அந்த தொக்கு வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நண்டு கிரேவி, அடுத்ததாக நம்ம ட்ரை பண்ண போகிறது நண்டு கிரேவி. ஸோ இந்த நண்டு கிரேவி கூட வந்து வஞ்சிர மீன் வருது. ஸோ இங்கே நாம் சாப்பிட்றதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதில் என்னுடைய பர்சனல் பெஸ்ட் எது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தொக்கு ப்ளஸ் வந்து மட்டன் தொக்கு ப்ளஸ் நண்டு. ஸோ இது மூணுமே வந்து வேறு லெவல், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை விட நல்லா செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ மஸ்ட் ட்ரை. ஸோ இது என்னுடைய பர்சனல் பெஸ்ட். ஸோ நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாமே வந்து ஒரு கட்டு கட்டிட்டு சின்ன பிறகு நேரத்தில் நான் வேறு மீட் பண்ணுறேன், லைக் பண்ணுறேன். ஸோ நான் அவனுடைய நாலேஜ் மிஸ் எல்லாமே நாக் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கலக்கக்கூடிய டைம் ஆகிடுச்சு. நீங்கள் செங்கல்பட்டில் இருக்கீங்க, செங்கல்பட்டு வழியாக வேறு அவுட் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்லிமிட்டடுக்கு ஒர்த்தான ப்ரைஸ், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனல் செங்கைவாசி பிளாக்ஸ் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான நாக் அவுட் செக்ஷனில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்கே. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து கேட்டிருக்கோம். ஸோ அது எனக்கு தெரியும். ஸோ வந்து எங்களுடைய மைக் வந்து அன்னைக்கேன்னு பார்த்து பேட்டரி வந்து காலியாச்சு. கிட்டத்தட்ட வந்து 1 இயராக அந்த மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேட்டரி எனக்கு சுத்தமாக ட்ரை ஆனதுனால அந்தந்த இடத்துல ஒரு சில இடத்துல வந்து ஆடியோ வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பேக் அண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் வந்து நடக்காது. ஸோ பக்காவாக நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிப்போம். எல்லாருக்கும் பை பை பை.